ராஜ் வெப் நியூஸ் மூலமாக அனைத்து ஜீவராசிகளுக்கும் இயலாதவர்களுக்கும் முதியோர்களுக்கும் உணவு வழங்கப்பட்டு வருகிறது. இதற்கு பல்வேறு மக்களும் எங்களுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் தெரிவித்து வருகின்றனர். ராஜ் வெப் நியூஸ் மூலமாக நாங்கள் செய்யப்படும் உதவிகளை கண்டு பல்வேறு மக்கள் ஆதரவு தெரிவித்து வருகிறார்கள். இது தொடர்ந்து நடைபெறுவதற்கு பொருளாதாரத்தில் உதவ நினைப்பவர்களாக இருந்தாலும் அல்லது மேனுவல் பவர் என்று அழைக்கப்படக்கூடிய உங்கள் உடல் உழைப்பை தர நினைத்தாலும் அல்லது எங்களோடு சேர்ந்து சேவையாற்ற விரும்பினாலும் நீங்கள் எங்களோடு கை கோர்த்து கொள்ளலாம். ராஜ் வெப் நியூஸுக்கு வாட்ஸ்அப் மூலம் நீங்கள் தகவல்களையும் நீங்கள் செய்ய இருக்கும் உதவிகளை பற்றியும் நீங்கள் தெரிவிக்கலாம். ஒருவேளை நீங்களே வந்து எங்கள் கையால் கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தாலும் நாங்கள் உங்களுக்கு லொகேஷன் சொல்லிவிடுவோம். அந்த இடத்திற்கு வந்தீர்கள் என்றால் உங்கள் கையால் நீங்கள் பல்வேறு மக்களுக்கு உதவி அவர்களின் ஆசீர்வாதத்தையும் ஜீவராசிகளின் அன்பையும் பெறலாம். தொடர்ந்து ஆதரவு தந்த அத்தனை மக்களுக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து சமூக சேவையில் சமூக அக்கறையில் ராஜ் வெப் நியூஸ். இந்த உலகமே நிறைய பிரச்சனைகள மாட்டி இப்ப அந்த நோயால அவஸ்தப்பட்டு இருக்காங்க. இதுக்கு முடிவு இருக்குமா இல்லையா? இப்ப ஆள்ற ஆட்சி ஆள்றான இல்லடப்பா, அவன் செய்து சூழ்ச்சிடாப்பா. இது இது யதார்த்தமா அந்த நோய் கிடையாது, இது சூழ்ச்சிடாப்பா. இது சின்ன குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் அழியணும். ஜன பெருத்து போயிருக்கு நாட்டுல, இது அழியத்துக்காக நேரம் அப்பா. இது அதுக்காக குழந்தைங்க எல்லாம் பாதிக்கப்படுது இல்லம்மா? எல்லாமே தான்டா அப்பா, ஆடு மாடு கோழி வாகனம் எல்லாமே நஷ்டத்துல ஓடுது அப்பா. அப்ப இதுக்கு தீர்வே இல்லைங்களா? தீர்வுன்னா அவனைதான் பிடிக்கணும். அந்த அவனை பிடிச்சாதான் அப்ப எல்லாம் ஜெயிக்க முடியும். எல்லாம் நம்ம பக்க போய் சேரணும். சேரத்துக்காக தான் இந்த அறிகுறி, புரியுதா? எங்களெல்லாம் மூடி வச்சிருக்கிறான்டாப்பா. இப்ப அது எப்படிமா நீங்க வெளியே வர வைக்க முடியும்? வர வைக்கணும்னு சொன்னீங்கன்னாக்க அவனை பிடிக்கணும்டாப்பா. அந்த பாலனை கேக்குற கேள்விக்கு இந்த நாட்டுல இருக்கும்போது பதில் சொல்லணும். இந்த இருக்கிற மக்க சொன்னாதான்டா அப்பா அவன் கேட்பான். அவன் சொல்றதான் மக்க கேட்கணும். அவன் ஆரம்பத்துல வரும்போது மாடு ஆடு எல்லாம் எடுத்துடும் நானும் சொன்னவான். அது மாதிரி முடிச்சுட்டான் அவன். எனக்கு தேவை சிவன் மட்டும்தான், மத்தது எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்றான் அந்த பாலன். இருக்கிற பிரச்சனைகள் அப்போ இதுக்கு தீர்வுனா அவரை புடிச்சா மட்டும்தான்? அதான், வேற யாரும் புடிச்சு எதுவும் செய்யவே முடியாது. மற்றதெல்லாம் சும்மா ஊர்க்கணும். அதுதான் அந்த தலை இருந்தது 4 வருஷம். இறைவன் சில பேருக்கு மட்டும்தான்
அருள் புரிவார். அப்படி நீங்கள் பார்க்கும் இந்த பெண்மணிக்கு வித்தியாசமான ஒரு சக்தி உண்டு. ஐந்து தலை நாகத்தை தன் உடம்பில் வரவைத்து அருள்வாக்கு சொல்லி அந்த பகுதி முழுவதும் பரபரப்பாக பேசப்படுகிறார். சென்னை சேத்பட்டில் இந்த அம்மாவின் வீடும் கோவிலும் அமைந்திருக்கிறது. வயதான தோற்றத்தில் இருந்தாலும் இவருக்குள் ஐந்து தலை நாக அம்மன் வந்தால் மிரள வைக்கிறார் பார்ப்பவர்கள் அனைவரையும். இவரை பற்றிய ஒரு பதிவு தான் இன்று நாம் காண இருக்கின்றோம். பார்ப்பதற்கு பாம்பின் தோற்றம் போல் இருக்கும் இவர் தலைமுடியை பாருங்கள். ஐந்து நாகங்கள் தனக்குள் வருவதாகவும் அமானுஷ்ய சக்தி இறைவனுடைய அருளால் அம்மனுடைய அருளால் கிடைத்ததாகவும் இந்த அம்மா தெரிவிக்கிறார். இவர் அருள்வாக்கு சொல்லும் பொழுது பல்வேறு மக்களுக்கு பிரச்சனைகளை தீர்வதால் ஏழை எளிய மக்கள் இவரை தேடி வருகிறார்கள். காணிக்கை என்பது அவர்கள் விருப்பப்படும் காணிக்கையை பெற்றுக்கொண்டு எண்ணற்ற மக்களின் பிரச்சனையை தீர்த்து கொண்டிருக்கிறார் அருள்வாக்கு சொல்லும் ஐந்து தலை நாகம்மன். இந்த அம்மாவுக்கு இன்னொரு சிறப்பு என்னவென்றால், திடீரென்று அருள்வாக்கு வரும், திடீரென்று பூஜையில் அமரும் பொழுது வரும். இப்படி தனக்குள் தன்னை தேடி வருபவர்களை அவர்களின் பிரச்சனையை அறிந்து இந்த வயதான அம்மா ஒவ்வொரு முறையும் இங்கு வருபவர்களின் பெயரையும் அவர்களின் பிரச்சனையும் விபூதி மூலம் எழுதி அதை அம்மனிடத்தில் வைத்துவிட்டு குறி சொல்கிறார்கள். இவர் குறி சொல்வதை கேட்பதற்கு ஏழை எளிய மக்கள் இவரை தேடிக்கொண்டே வருகிறார்கள். அவர்கள் வீட்டிற்கு சில மக்களுக்கு மட்டும்தான் தான் அருள்வாக்கு சொல்ல முடியும், குறி சொல்ல முடியும் என்று நம்மை வியப்பில் ஆழ்த்திய இந்த அம்மாவின் பதிவுதான் உங்களுக்காக நாங்கள் அறிமுகம் செய்து வைக்கின்றோம். இதை நம்புவதும் நம்பாமல் போவதும் உங்கள் தனிப்பட்ட விருப்பம். நம்பிக்கை இருந்தால் இதை நீங்கள் பார்க்கலாம். இது உங்களுக்காக. அம்மா, இப்போ உங்களுக்கு மொத மொத எப்போ அந்த சாமி வந்ததை வந்து நீங்கள் உணர்ந்தீங்க, அதை வெளிப்படுத்துனீங்க? நான் உணர்ந்தது எப்படின்னு கேட்டாக்க, சாதாரணமாக இருந்தேன் நான். எல்லாம் மைதானம் போவாங்க அதுக்கு முன்னாடி நம்ம வீட்டு பக்கத்தில். அந்த மைதானம் போயிட்டு இருக்கும்போது இந்த அம்மாவை, நாகவல்லி அம்மாவை வாய் கட்டி சேத்பட்டில் இருக்கிறவங்க கொண்டுனு போகிறாங்க. அந்த அம்மாவை கொண்டுன்னு போகிற சமயத்தில் நான் முடி மாங்கிறது இருக்கும்போது என் முடி மேலே அந்த அம்மா வந்துட்டுக்கிறேன், எனக்கு தெரியல. வீட்டில் போன உடனே ஒரே மழக்கம் சோக்கம். அப்போ என்ன ஆனிட்டாங்க இந்த ஊருக்காரங்களாம், இந்த பொண்ணு ரயில் கேட்டுக்கு போகும் வரும், ஏதோ காற்று பிடிச்சிச்சு இந்த பொண்ணை, எடுத்து ஓட்டுங்கன்னு சொல்லிட்டாங்க. எங்கள் வீட்டுக்கு எட்டுன்னு போனாங்க. அங்கே போய் கத்த பெரும்பு, ஒத்த பெரும்பு, ஜாட்டி, நெருப்பு, அகாண்ட சட்டி, கம்பியெல்லாம் காய வச்சு என்னை சோதித்தாங்க. சோதித்த பிற்பாடு அந்த அம்மா என்ன பண்ணால், அந்த அகாண்டத்தில் எரிஞ்சின்னு இருக்க போகிற நெருப்பு எடுத்து கையில் பிடிச்சிக்கினான். நான் நாகாத்தம்மாடா, அந்த ஊர் இந்த ஊரில் நாகாத்தம்மா, அந்த ஊரில் நாகவல்லி, ஒருத்தன் வாய் கட்டி கொண்டுன்னு போனான், இந்த பொண்ணு எதிர்க்க வரும், இந்த பொண்ணு முடிமலை நான் வந்துட்டேன், பேய் பிசாசெல்லாம் கிடாதுரா, உனக்கு இஷ்டம் வந்தால் அந்த பொண்ணு முடிமலை நான் இருக்கிறேன், இல்லைன்னா நான் பே ஒதுங்கிறேன்டான்னு சொல்லிடுச்சு. அப்படியே தான் நாங்கள் செய்து தப்புமான்னு சொல்லி என்னை கூட்டின்னு வந்துட்டாங்க வீட்டுக்கு. இங்கே கூட்டின்னு வந்த பிறகு நம்ம ஊர் உள்ளே வந்து இங்கே வந்து என்ன பண்ணிட்டாங்க, இங்கே சோதனை பண்ணாங்க. 11 ஊசி நல்லா குண்டாக கட்டிட்டு நறுக்கு நறுக்கு சாமி வந்துடுச்சு எனக்கு. நறுக்கு நறுக்கு நறுக்குன்னு குத்துறாங்களாம், எனக்கு தெரியல அவங்க குத்தும்போது. அப்புறம் என்ன பண்ணால், பெரும இது முழுங்கும் போதே இல்லை, அதை கத்தை கட்டி சமத்தி அடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி பத்திரிகை எடுத்து பூனை கஞ்சம் எல்லாம் இருக்குது பாரு, அதை எடுத்து அதை கொடுத்துருக்குறாங்க. இதான் வேப்பிலன்னு சொல்லி அவங்க மூணு பேரையும் பார்த்து சிரிச்சிட்டு, உன்னை நான் வைக்க மாட்டேன்டா அந்த அம்மா, உனக்கு தொண்டே இல்லாத ஆக்கிடும், பேச்சு இல்லாத ஆக்கிடுவேன் அப்படின்னு அந்த அம்மா ஆக்கிட்டான். அவர் இல்லவே இல்லை, இப்போ இல்லை. இந்த இதில் குத்துனா பெரும்பாலும் அடிச்சார் அவர் பார்த்திங்க, இல்லை அவர் இந்த ஊர்லேயே இல்லை, உனக்கு இந்த ஊரில் இடமே கொடுக்க மாட்டேன்டா, இந்த அவசியம் போல நீ இருக்கவே கூடாது, இந்த ஊரை விட்ட உன ஓட்டணும்னு சொல்லி அம்மா ஓட்டிட்டான். அவன் நாகவழி தான் அந்த வேலை செய்துட்டான். இந்த பூனை கஞ்சா கொடுத்தான் போர், அவனுக்கு கைக்கெல்லாம் வீங்கி ஊதி போய் அவன் தானாகவே செத்துட்டான். அது அம்மாளுடைய சூழ்ச்சி, அது சத்தியால் அது வென்றுச்சு. அதுலேருந்து இந்த ஊருக்காரங்க எல்லாரும் வந்து ஏதாவது இருந்தாக்கா
நம்ம நாகவல்லியம்மா கோயிலானது நம்ம வீட்டு பக்கம் இது வச்சுருவாங்க ரேடியோவை. திருப்பிட்டாங்கன்னா பம்பக்காரங்க எல்லா ஜனமும் வழி விட்டு வச்சுருப்பாங்க, அந்த அக்கா அங்கேருந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே பம்பை தட்டி கூப்பிட்டுனே இருக்கும்போது நான் எப்படி தான் தூங்கி நிற்பேன், என்ன தான் பண்ணி நிற்பேன்னு தெரியாது. அவ்வளோ நேரம் அங்கே போயிட்டுருப்பேன் நான் கூட்டின்னு போயிடு. அங்கே போய் எல்லாருக்கும் குரு கிரி எல்லாம் சொல்லிவிட்டு அதுக்கு மேற்பட்டு கொஞ்சம் நேரம் தயாரான பிறகு, ஐயோ நம்ம ஏன் இங்கே வந்தோம், நம்ம படுத்துருந்தோமே, எப்படி இங்கே வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டுன்னு அதுக்கு மேலே சுதாரித்து அப்புறம் நெட்டுன்னு வந்து நாலஞ்சு பேரை வீட்டில் விடுவாங்க. இப்படி தான் அந்த அம்மா வந்து அதுக்கு மேல்பட்டு ஒரு ஒருத்தராக லைனாக வர ஆரம்பிச்சிட்டாங்க. நாகவல்லி வந்துட்டு அதுக்கு மேல்பட்டு கருமாரி அம்மா வந்து இந்த டிவியில் போடுறீங்க போற, நாளைக்கு என்ன நடக்க போகுது என் வீட்டில், இன்றைக்கி என்ன நடக்க போகுது அப்படின்றத டிவியில் படம் காட்டுற மாதிரி சொல்லிவிடுவாங்க. அதே மாதிரி நடந்துக்கினே இருக்கும், அப்படியே அழுதுனே இருப்பேன், என்னம்மா அப்படி பண்ணுறேன் சார். இந்த அம்மாளுடைய சக்தி கருமாரியுடைய சக்தி அதுதான். அதுக்கு மேற்பட்டு அந்த கோயிலுக்கு போவேன் வருவேன் எல்லாம் செய்வேன். அந்த அம்மா என்னட்டா, உனக்கு குழந்தையும் வேணாம் புருஷனும் வேணாம், எங்கள் வீட்டுக்காரர் என்ன பண்ணார், இந்த மாதிரி தான் ஒரு பொண்ணுக்கு வயிற்று வலி வர சமயத்தில் அந்த பொண்ணு என்னை குறி கேட்க வந்திருக்கா, எங்கள் வீட்டுக்கார குடிச்சிட்டு என்ன பண்ணார், இந்த பத்திரிக்கை எடுத்து ஏமா நீ அவகிட்ட குறி கேட்குற போமா அப்படின்னு சொல்லிட்டார். இந்த அம்மா கருமாறி என்ன சொல்லிட்டா, ஒரு பத்திரிக்கை எடுத்து இப்படி கிழிச்சு இப்படி போட்டா, உன் பொண்டாட்டியாக தான் நீ எடுத்துக்கோ, நான் கருமாறியாக தான் நான் இல்லை நான் எடுத்துக்குவேன், உனக்கும் எனக்கும் பந்தியண்டான்னு சொல்லிட்டான். அதெல்லாம் ஒண்ண முடியாது போமான்னுட்டான். மறுநாள் பார்த்தா அந்த சடையாகி போச்சு தலையில். உடனே எங்கள் வீட்டுக்கார் ஒதுங்கிட்டார், எடுத்துட்டான் அவள் பக்கம் என்னை திருப்பிட்டான். கருமாரி தான் என்னை எவ்வளோ தூரத்துக்கு கொண்டாந்து வச்சுட்டேன். அதே மாதிரி என்ன பண்ணிட்டேன், நம்ம செய்து தப்புன்னு சொல்லிட்டு நாகவல்லியம்மா கோயிலில் போயிட்டு பம்பை உடுக்கெல்லாம் வச்சு என் பொண்டாட்டிகிட்ட தெரியாது செய்துட்டேன், என்னை மன்னிச்சிடுமான்னு சொல்லி நாகவல்லியம்மாவை கேட்டேன். பம்பக்காரங்களாம் என்ன பண்ணாங்க, அம்மா மேலே ஒரு சாசத்தில் ஒரு கனி வச்சாங்க. கனியை வச்சுட்டு உன் பொண்டாட்டியாக இருந்தால் இந்த கனி வந்து உன் மடியில் வந்து விழும், உன் பொண்டாட்டியாக இல்லைன்னு சொன்னால் உன்னை தாண்டி எகிரி போய் வெளியே விழும் அப்படின்னு சொன்னோம். இந்த ஊர் ஜனம் பூரா அங்கே இருக்கிறாங்க. அந்த பம்பை தட்டி கூப்பிட்ட பாடு எங்கள் வீட்டார் அந்த குட்டியை பிடிச்சின்னு கேட்டுன்னு இருக்காரு. அந்த பழம் அந்த சரசில் இந்த பழம் வெளியே போய் ரொம்ப தொழில் விழுந்துருச்சு. உன் பொண்டாட்டி உனக்கு இல்லைடா, அம்மா எடுத்துக்கணும் ஆசைப்பட்டு, நீ ஆசைப்பட்ட அவளும் ஆசைப்பட்ட அவள் தானே ஜெயிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டேன். அண்ணில இருந்து அவர் தனியாக நான் தனியாகம்மா. இப்போது உங்களை தேடி வரவங்கெல்லாம் என்ன மாதிரி பிரச்சனையோடு வராங்க? புருஷன் பொண்டாட்டி நிம்மதி இல்லாத வாழ்க்கை இல்லாத இருக்கிறாங்க இல்லையா, அதுக்காக வந்தாங்கன்னா அவங்க எதுக்காக வந்திருக்காங்கனாக்கா அவங்க வீட்டில் யாராவது செய்து வச்சுருக்காங்களா இல்லையான்னு கேட்க வருவாங்க. அது புருஷன் பொண்டாட்டி பிரிக்கிறதுக்கும் வருவாங்க, பிரிச்சுட்டு இருக்காங்க இல்லையா, செய்து செய்வனை செய்து அது செய்வன உண்மை. இப்போ செய்வன்ன்றது வந்து உண்மையாக வைப்பாங்களா, அது எப்படி அது வைப்பாங்க? அது எப்படின்னா அவளுடைய ஃபோட்டோ எடுத்துக்குவாங்க, அவளுடைய துணி எடுத்துக்குவாங்க, அவளுடைய தலைமுடி எடுத்துக்குவாங்க, இதை வச்சு செய்வாங்க, செய்வாங்க. முட்டை அதெல்லாம் சொல்றாங்களே அதெல்லாம் உண்மையாமா? அது முட்டை மந்திரிச்சு குடுக்கிறது வந்து அது பாயிங்க தான் குடுக்கும். ஒரு சில பேர் இப்போ வெத்தலையை வச்சு அந்த குறி சொல்றவங்களா இருக்காங்க, அதெல்லாம் உண்மையாமா? அது வெத்தலை நான் ஆரம்பத்துல முதல்ல வந்து வெத்தலையில தான் பார்த்துன்னு வந்தேன். வெத்தலையில பார்த்தோம்னா அதுல என்னென்ன இருக்குதுன்னு தெரிஞ்சிடும். வெத்தலையில தெரியும், அம்மா வந்து உக்காந்து டக்கு டக்குன்னு சொல்லுவா, கண்ணுக்கு தான் தெரியும். அதை சொல்லுவா, அம்மா இப்படி இப்படி இருக்குதுன்னு சொல்லுவா. அதுக்கும் மேல்பட்டு கொஞ்ச நாள் பொறுத்து சாமி வராதே இந்த அம்மா வெத்தலையில சொல்றாங்க, மைத்தடினாங்களே என்னன்னு சொல்லிட்டான்னு சொல்லி சொன்னான்னு கேள்விப்பட்டேன். சரி வெத்தலை வேண்டியது இல்லை அப்படின்னு கையை இப்படி பார்த்தேன்னா கையிலே சொல்லிடுவேன் எல்லாத்தையும். அம்மா கையில வந்து உக்காந்துடுவான், அந்த கையில பார்த்து எல்லா கதையும் சொல்லிடுவேன். இல்லை சாமி வந்து சொன்னாதான் நாங்கள் ஒத்துக்குவோம் அப்படின்னு சொன்னாங்க. சாமி வந்ததுன்னா ரெண்டு ஒரு வார்த்தை தான் சொல்லுவோம், ரெண்டு ஒரு வார்த்தையில பதில் சொல்லிடுவோம் அம்மா. அதுக்கு மேலே நான் கேட்கவே இல்லைம்மா, கொஞ்சந்தம்மா கேட்டேன் அப்புறம் கேட்கவே இல்லைம்மா, ரெண்டாவது வருமான்னு ரெண்டாவது வராதுமா, நீங்கள் முதல்ல வரும்போதே கேட்டுக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்ல வேண்டியது. அதுக்கு மேல்பட்டு தான் தட்டில் அம்மா கிட்ட அழுது போறேன்ட்டு கேட்டு, அம்மா ஜனம் வந்து இப்படி கஷ்டப்படுறாங்க அதனால நீங்கள் தட்டில் வந்து உட்காருங்கன்னு சொல்லிட்டு இந்த தட்டு எடுத்தம்மா, இந்த தட்டை உட்கார், இந்த தட்டில் உட்காந்து போட்டோன்னா அம்மா உட்காந்துட்டு வரீங்க, இதில் உட்காந்துட்டு எது எது என்ன எப்படின்றது தட்டில் இருக்கிற கதை எல்லாத்தையும் சொல்லிடுவோம். அப்போ எல்லாரும் வரவங்களுக்கு சொல்லுவேன், இப்போ தட்டில் தான் சொல்கிறேன் நான்,
தட்டில் தான் சொல்கிறேன். மீறி வந்துச்சுனாக்கா, அடங்காத வந்துச்சுனாக்கா சாமி வந்துடும், தன்னை மீறி வந்துடும். நம்ம நாகவல்லிமா கோயிலுக்கு போனால் அது தன்னை தட்டி எடுத்துன்னு போக மாட்டேன், அது தானாகவே வந்துடுற பழக்கம் உண்டு. ஆமாம், அது அங்கே அந்த மாதிரி இப்படி தான் நடந்துன்னு வருது. இப்போ ஒரு ஆளை பார்த்தோன்னே எல்லா விஷயத்தையும் டக்கு டக்குன்னு சொல்கிறீங்களே, அது எப்படி? அது அம்மாவுடைய அருள். அம்மன் வந்து முடி மேலே உக்காந்துடுவா. இப்போ நீ கேட்குற கேள்விக்கு சாமி வந்துக்கினே இருக்குது. இப்போ எனக்கு நான் அடக்கின்னு உக்காந்துன்னு இருக்கிறேன். ஆ ஆ, தூக்கம் இப்போ. அதனால உடைய அம்மனுடைய சக்தியை வந்து எடை போட்டு பார்க்கறதுக்கு வந்துருக்குறானுங்களா அவனுங்க? அவனு கேட்குறா என்ன பின்னால் உக்காந்திக்கின்னு. ஆமாம், அதுதான் அம்மா கிட்ட நான் சொல்கிறேன். இல்லைம்மா, அவங்க ஏதோ கேட்குறதுக்காக வந்திருக்காங்கன்னு சொன்னேன். அவங்க சக்தியை கேட்குறாங்களா, இல்லை சாமிக்காக கேட்குறாங்களா, இல்லை அவங்க பழைக்கிறதுக்காக கேட்குறாங்களான்னு சொல்கிறா பின்னால் உக்காந்திக்கணும். உங்களை நாடி வருது, இந்த வாசப்படிக்கு வருது அப்படின்னும் போது உங்களுக்கு என்ன மாதிரி உணர்வு தெரியும், அது எப்படி நீங்கள் உணர்ந்தீங்க? அம்மா வந்து இந்த மாதிரி இருக்கிறா, இந்த மாதிரி வந்துருக்குது அது முடிமையில அப்படின்னு அம்மா சொல்லுவாள். அதை சொன்ன உடனே அது சரின்னு சொல்லி பார்த்தோன்னா உடனே எனக்கு மருள் வந்துடும், சாமி வந்துடும். அந்த சாமி வந்த பிறகு பக்குவப்படுத்திட்டு அதை கூப்பிட்டு ஆட வச்சு அது வாக்கு மூலத்தை கேட்பேன், எப்படி வந்தது ஏதா வந்ததுன்னு சொல்லிட்டு. வண்டியில் செத்துதா, தூக்கு போட்டுக்கணுங்கோ, மருந்து குடிச்சுங்கோ, இப்படி பல வண்டியில் ஆக்சிடென்ட் ஆனுங்க அந்த மாதிரி இருந்ததுன்னா அது டக்கு டக்கு டக்குன்னு அது எனக்கு பதில் சொல்லும். அந்த பதிலுக்கு ஏற்ற வேலை செய்துட்டு அதை எப்படி முறிய அடிக்கணுன்றது, அது கேட்குற பொருளை அது என்ன சாப்பிடுது, என்ன விருப்பப்படுது, அதை கொடுத்தோம்னா அதுக்கு உண்டான பரிகாரத்தை செய்தோம்னா அது விலகி போயிடும், விலகி போயிடும். கேட்கும். ஆமாம், குடி குடிச்சிட்டு மருந்து குடிச்சு செத்துடுறான்னு சொன்னாக்கா அவன் எதனால செத்தான் அப்படின்னு சொன்னால் அவன் காதலால் தோல்வி அடைஞ்சு செத்தன்னு சொல்லுவான். வீட்டில் பிரச்சனை இருக்குது அதனால நான் செத்துட்டேன்னு சொல்லுவான். வண்டியில் மாட்டினேன் எப்படி நான் கேட்டால், நான் யதார்த்தமாக போனால் மாட்டினேன்னு சொல்லிட்டேன், ஆக்சிடென்ட் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லுவான். இப்படி பல விதத்தில் நிறைய பேர் இருக்காங்க. என்னடா அப்பா, இந்த பாலகம் 16 வருஷத்தில் இருந்து என்னுடைய வாக்கு கேட்கறதுக்காக வேண்டி வந்திருக்குங்களாடா அப்பா? நான் நாகண்டா, நான் அஞ்சு தலை நாகம். இந்த நாகத்தை வந்து பார்க்கறதுக்காக வந்துருக்கிறீடா அப்பா நீ? உனக்கு கருவு உண்டுடாப்பா, அந்த பாலகனை நீ முதல்ல பார்க்கணுண்டாப்பா. விளங்குதா? நீ எதை கேட்க வந்திருக்கடா அப்பா? இந்த தாய் முடிமேல இருக்கிற வரைக்கும் நிறுத்திட்டு கேட்குறியா, நிறுத்த போறே கேட்குறியா? நான் 16 வருஷத்தில் இருந்து 16 வயசு அப்பத்தில் இருந்து கரு குழந்தைங்க கிடையாது எனக்கு. இதில் தான் நான் முழுக்க இறங்கிட்டேன், சாமியுடைய பக்தியிலே இறங்கிட்டேன். எல்லா சாமியும் என்ன தான் தேடி வந்து சேர்ந்து, ஒரு சாமியும் நான் தேடி போனது கிடையாது. என் மேலே வந்து மொத்தம் 12 பேர் இருக்காங்க. 12 பேர் சோட்டநகர பகவதி, மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி, சமயபுரத்தை திருவர்காட்டு கருமாறி இருக்கிறா, ஆரணி பெரிய பழைத்தா இருக்கிறா, திருப்பூர் முருகன் இருக்கிறான், ஈஸ்வரன் இருக்கிறான், ஏழுமலையார் இருக்கிறாரு. நீ எதை வச்சுடா அப்பா கேட்க போறீங்க? எந்த தெய்வம் வந்துருதுன்னு சொன்னா, சதாவா இருக்கிறது நாகவல்லி மட்டும்தான் என் முடிமலை சதாவா இருப்பான். ஆமா, அந்த நாகநாகப்பட்டது படம் எடுக்குது இல்லையா, அதனால உருண்டு பிறண்டு வீட்டுக்குள்ள படுத்துக்கினே இருப்பா. என்னுடைய வீட்டில், பழைய வீட்டில் வந்து புத்து கிளம்பிச்சு அவசியம் பிள்ளை,
எங்கள் வீட்டுக்கார் வந்து வீட்டுக்குள்ளே நுழையவே இல்லை. அது வெளியே போனால் தான் நான் உள்ளே இருப்பேன்னு சொல்லி தம்பக்காரங்களை இட்டுன்னு வந்து அது வெளியே அனுப்பிட்டார். அதுக்கு மேல் பட்டு சாதாரணமாக வீடு ஆகிப்போச்சு. நான் போகிறதா இருந்தால் நாகவல்லி அம்மா கோயிலுக்கு போவேன், மலையனூருக்கு போவேன், பெரியபாளையம் போவேன், சமயபுரம் போவேன், சோட்டாநகர பகவதி அங்கே போவேன், எப்பயாவது எண்ணமாக இருந்தால் கொல்லிமலைக்கு போவேன். இப்படி பல கோயிலுகளுக்கு போகிறது உண்டு, எனக்கு பழக்கம் உண்டு. ஆனால் யாராவது வந்து கேட்டாங்கன்னா அவங்க நிற்கும் போது பதில் சொல்லிவிடுவேன். நான் நிற்கும் போதே அவங்க வீட்டுக்குள்ளே வந்து முழஞ்ச உடனே அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது, எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் சொல்லுவேன். எல்லாமே பேய் ஓட்டுறது அந்தாக்கா என்கிட்ட வந்து அது வந்து ஒரு முட்டாய் சாப்பிட்ற மாதிரி. ஆமாம், எப்பேறப்பட்ட ஒரு ஒருத்தருக்கு 7 பேய் ஓட்டியிருக்கேன், ஒருத்தருக்கு 9 பேய் ஓட்டியிருக்கேன், ஒருத்தருக்கு 11 பேர் ஓட்டியிருக்கிறேன். இந்த மாதிரி ஓட்டியிருக்கேன். இந்த ஊருக்குள்ளே எல்லாருக்கும் தெரியும். ஊருக்காரங்க நான் சாமி வருதுன்னு சொன்னால் எல்லாம் பயந்து ஓடிடுவாங்க பின்னால். வருஷத்தில் ஒரு நாள் மலையனூருக்கு போகிறப்ப நான் கொள்ளையெடுக்க போவேன், அகாண்டத்தில் நெருப்பில் இறங்குவேன். இப்படி எனக்கு பழம் உண்டு. மலையனூரில் இங்கே விட்டுட்டு இங்கே வந்தேன்னாக்கா வருஷத்தில் ஆடி மாதமானாக்கா நம்ம ஊர் உள்ள திருவிழா நடந்ததுனாக்கா அந்த பொலிச்சட்டி மட்டும்தான் நான் தூக்குவேன். பொலிச்சட்டி அந்த நெருப்பு சட்டி, அந்த கோழியை வந்து ரெண்டு துண்டாக எடுத்துட்டு அதுக்கு மேல் பட்டு நான் அந்த பொலிச்சட்டியை நெருப்பு சட்டியை தூக்கின்னு அகாண்டத்தை எடுத்துன்னு ஓடுவேன். எல்லை எல்லைக்கு போயிட்டு அந்த அகாண்டத்தை உடச்சிட்டு அதுக்கு மேல் பட்டு அந்த கும்பத்தில் கையை வைப்பேன். அந்த கும்பத்தில் கையை வச்சு ஒருத்தர் ரெண்டு பேருக்கு தான் என் கையால் கொடுப்பேன். அதுக்கு மேல்பட்டு அந்த ஊர் ஜனம் பூரா என் மேலே தான் விழுந்திருக்கும். என்னை யாராவது தூக்கி அட்டை விட்டாங்கன்னா தான் அதுக்கு மேல்பட்ட அந்த சாப்பாடுங்களை ஜனங்க சாப்பிடும். இப்படி இந்த ஊர் உள்ளே இருக்கிற பழக்கம். இந்த ஊர் உள்ளே வெளியே போனேனாக்கா சாமி சாதாரணமாக கும்பிட்டு அங்கே யாராவது உடம்பு சரியில்லைனாக்கா அவங்கள பார்த்து இது இது இப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிற பழக்கம் எனக்கு உண்டு. கடைக்கு கடத்தருக்கு போனேன்னா கூட ஒருத்த மேலே காற்று இருந்துச்சுன்னா இந்த பொண்ணு மேலே இது இருக்குது அப்படின்னு சொல்கிற பழக்கம் எனக்கு வரும். தன்னை மீறி வந்துடும். ஆமாம், வெளியே வந்துடும். அது என் கூட வருவேன், நீ ஏன் வந்த இடத்துலலாம் இப்படிலாம் பேசக்கூடாது, ஏன் சொல்கிற, அவங்க மனசு கஷ்டம் வரும்னு சொல்லுவாங்க. நான் என்ன பண்ணுறது, அது வந்துடுது, தன்னை மீறி வந்து நான் என்ன பண்ணுறது அப்படின்னு. அந்த மாதிரி குழந்தை இல்லாதவங்க வந்து கனி வாங்கிட்டு போவாங்க. செய்வினை செய்திருந்தாங்கன்னா அந்த செய்வினை இப்போ நிற்கும் போதே செய்வினை எங்கே இருக்குது ஏதா இருக்குன்னு தெரியும். செய்வினை கூட எடுப்பீங்க? ஆ, எடுப்பேன். மலையனூரில் என் பேரை போய் கேட்டாலுமே சொல்லுவாங்க, சடக்காரம்மா எக்மூர்லேருந்து வராங்களே வள்ளியம்மா அப்படின்னு சொன்னான். ஆமாம், சடக்காரம்மா வள்ளியம்மான்னு சொல்லணும் அப்படி சொன்னான். நானும் அங்கே உக்காந்துனாக்கா பம்பை உடுக்க வச்சு, எனக்கு 8 பேர் பம்பக்காரங்க இருக்கிறாங்க மலையனூரில். ஆமாம், நான் போய் செய்ய போனேனாக்கா அந்த 8 பேரும் வருவானுங்க. உக்காந்தி அதை எதை செய்யணுமோ அதெல்லாம் செய்துட்டு அவங்கள சுகமாக்கிட்டு அதுக்கு மேல் பட்டு வருவேன். வீட்டுக்கு வந்தாங்கன்னா தாயத்தை போட்டு சச்சாரத்தை போட்டு அவங்க கையில் கொடுத்து அவங்க வீடு நல்ல மாதிரி இருக்கிற மாதிரி செய்வேன். இப்படி எனக்கு பழக்கம். இப்போ உங்களை தேடி வரவங்க நல்ல விஷயத்துக்காக ஜாஸ்தி வந்ததுண்டா, கெட்ட விஷயத்துக்காக வேண்டி இது உள்ள வரத்துக்கு சான்ஸே கிடையாது. அது செய்ய மாட்டேன், செய்யவும் கூடாது. அது அம்மா வந்து வரும்போதே வந்து வாக்கு. அது நல்லதை மட்டும்தான் செய்வேன். உன் வீட்டில் கண்ணா இருக்குதா அதை பட்டெடுப்பு பண்ணிடுவேன். உனக்கு உடம்பு சரியில்லையா அதை சுத்தப்படுத்தி விடுவேன். கரு இல்லையா அந்த கருவுக்கேற்ற கனி கொடுத்து இது இப்போ நிற்கும் இது நிற்காதுன்னு சொல்லுவேன். நான் இப்படி தான் என்னுடைய பழக்கமாக கண்டி மற்ற வேலைகள்லாம் நான் செய்ய மாட்டேன். பெங்களூர்லேருந்து வருவாங்க, இங்கே வந்து வண்ணாரப்பேட்டிலேருந்து வருவாங்க, காசிமேட்டிலேருந்து வருவாங்க, திண்டிவனத்துலேருந்து வருவாங்க, செங்கல்பட்டுலேருந்து வருவாங்க, பல ஊருங்கள்லேருந்து நிறைய பேர் வருவாங்க எனக்கு தேடி. எனக்குன்னு இப்போ வண்டி இல்லாததுனால வேண்டி நிறைய ஜனம் ஃபோனில் அழுகுறாங்க, அம்மா அவங்க கிட்ட பேச முடியல, கொள்ள முடியல. அதெல்லாம் முடிஞ்சதுன்னா அவங்கவுங்க வரிசை எடுத்து கொடுப்பாங்க, தட்டு வரிசை, பூ பழம் வெத்தலை பாக்கு புடவை ஜாயிட்டு அம்மாளுக்கு செலுத்திட்டு அவங்க வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போவாங்க. இப்படி தான் இதுகளுக்காக நான் செய்துன்னு வரேன். இன்னமும் இப்படி தான் செய்வேன். என்னுடைய பழக்கம் அதான். கெட்டதுக்கெல்லாம் நான் போகிறதுக்கு நான் போக மாட்டேன்.